வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்றைக்குள்ள செய்திகளை நோட்டபிள் ஈவெண்ட்ஸ் எடிட்டோரியல் பேஜில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கொன்னே வரும். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் வங்கியில் வந்து துணைத் தலைவராக இந்திய எலெக்ஷன் கமிஷன் அசோக் லவாசா அவர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க. தனியார் பொதுத்துறை வங்கியான ஏஷியன் டெவலப்மெண்ட் வங்கி வந்து 1966 நிறுவப்பட்டுச்சு. இதில் வந்து 68 மேலே நாடுகளில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இந்த வங்கி துணைத் தலைவராக இப்போ அசோக் லவாசா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சமீப காலமாக பல பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு வருது. ஈரான் அமெரிக்கா மீது கடும் கோபத்தில் இருக்காங்க. இதனால் அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்தாங்க. கொரோனா பாதிப்பு பிறகு சீனாவுடன் அமெரிக்கா வந்து கடும் கோபத்தில் உள்ளாங்க. சீனாவும் பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவுடனான எல்லை பிரச்சனையும் தென் சீன கடல் பகுதியை உரிமை கொண்டாடி வருகிறது. இதில் கோபமடைந்த அமெரிக்கா சீனாவின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவின் தனது பட்டுச்சாலையை விரிவுபடுத்த வந்து ஈரானை வந்து அணுகியிருக்காங்க. இப்பொழுது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ரெண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதனால் ஈரானுக்கு சீனாவுக்கும் பல இடையே வந்து வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டுருக்கு. சீனா வந்து $400 பில்லியன் வந்து 25 ஆண்டுகளுக்கு வந்து ஒப்பந்தம் செய்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எரிவாயுத்துறை, போக்குவரத்து உள்கட்டமைப்பு, ரயில்வே திட்டம், 5G தொழில்நுட்ப திட்டம், தொலைத்தொடர்பு திட்டம், துறைமுகங்கள் உள்கட்டமைப்பு என பல ஒப்பந்தங்களை வந்து போடப்பட்டிருக்கு. இதில் வந்து ரெண்டு நாட்டு இராணுவம் மற்றும் ஆராய்ச்சியில் வந்து பல ஒப்பந்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு பெரிதும் பாதிக்கப்படும் சொல்லி வல்லுநர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்ததுக்கு பிறகு இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை வந்து நிறுத்தியது. இதனால் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் செய்துள்ள திட்டங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சீனாவுக்கு சாதகமாக அமையும் என சொல்லப்படுது. இந்திய சீனா எல்லையில் வந்து பதற்றம் உள்ள நிலையில் வந்து இருதரப்பு படைகளும் விலக்கிக் கொள்வதற்கு வந்து பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து 17ஆம் தேதி லடாக் ஸ்ரீநகருக்கு செல்கிறார். அவர் கூட வந்து இராணுவ தளபதி அப்புறம் இராணுவ உயரதிகாரிகள் வந்து கூட செல்கிறாங்க. இராணுவ தளவாட கொள்முதல் கூட்டம் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்து ₹300 கோடி வந்து அளவிலான இராணுவ தளவாடங்கள் அப்புறம் ஆயுதங்கள் வாங்க வந்து ஆயுதப்படைக்கு வந்து சிறப்பு அதிகாரம் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து உறுதியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து கலெக்டர் ஆஃபீஸ் ரூம் அடைக்கப்பட்டிருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸு கூட பணியாற்றியவங்க எல்லாமே தனிமைப்படுத்தி கொள்ள அறிவுறுத்தியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 43rd பொதுக்கூட்டம் வந்து மும்பையில் நேற்று நடந்துச்சு. இதில் ஆன்லைன் ஜியோ மீட் மூலமாக பங்குதாரர்களிடம் முகேஷ் அம்பானி அவர்கள் பேசியிருக்காங்க. ஃபேஸ்புக் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கூகுள் நிறுவனமும் ஜியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து ஜியோவில் வந்து 7.7% பங்குகளை வந்து 33,737 கோடிக்கு வாங்க இருக்காங்க. கூகுள் மற்றும் ஜியோ நிறுவனம் இணைந்து குறைந்த விலையில் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்க உள்ளன என்று சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக்குடன் இணைந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க சிபிஐசி வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் நிறைய அம்சங்களை கொண்டதாக இந்த முறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து இப்போ பயிற்சி அளிக்க உள்ளது. முதற்கட்ட பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பட்டியல் வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. மாணவர்களின் கற்றல் திறனை வந்து மேம்படுத்தும் வகையில் இந்த தொழில்நுட்பம் அமையணும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கொன்னே வரும். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க.